வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேப்பம்பூ சாதம். இந்த வேப்பம்பூவை வந்து நம்ம எப்படியாவது குழந்தைகளுக்கு வந்து இந்த சீசன் டைமில் சாப்பிட கொடுத்துருங்க. நம்ம துவையல், ரசம் இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து வேப்பம்பூ சாதம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வரமிளகா, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் தேங்காய், மிளகு சீரகம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். வந்து நம்ம வந்து இந்த வேப்பம்பூ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் இது மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்த போகிறோம். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையான வேப்பம்பூ வந்து கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வறுக்கிற சாமானை லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் தவிர மற்ற எல்லா சாமானையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மனம் வர முடிய நம்ம வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். வறுத்த சாமானையெல்லாம் ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மையா அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம நெய் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறோம். நம்ம வேப்பம்பூ வந்து கழுவி பொடி வச்சிருக்கிற அந்த வேப்பம்பூவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ட்ரையான வேப்பம்பூ கூடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேப்பம்பூ சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளை எப்படியாவது இந்த சீசனில் சாப்பிட வைங்க. வேப்பம்பூ பற்றி பயன்கள் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. வயிற்றில் வந்து இருக்கிற கிருமிகள், பூச்சி அதெல்லாம் அழிச்சிரும். அதே சமயத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு நல்லா கூட்டி தரும். கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேப்பம்பூ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே பேனில் நம்ம ஆயில் ஒரு டீஸ்பூன் போல சேர்த்திருக்கோம். கடுகு லைட்டாக சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு லைட்டாக சீரகம், கடுகு வெடிச்சோடனே இதை ஆட் பண்ணிக்கலாம். மூணு கல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீசன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில் ஒரு சின்ன ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம். சாமானை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேப்பம்பூ நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கப்பு சாதத்தை நம்ம வடிச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசனில் இந்த வேப்பம்பூ சாதத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். வேப்பம்பூ கசப்பு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்மளோட வேப்பம்பூ சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. இது கூட நீங்க வந்து கத்திரிக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை அது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு நீங்க வந்து சர்வ் பண்ணுங்க. எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த சாதம். நீங்க இது மாதிரி வேப்பம்பூல சாதம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. இந்த வேப்பம்பூ சாதத்தை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு ஏதோ கமெண்ட் இருந்தா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.